வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ஈஸியா இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க போது இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நான் அடுப்ப ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதுல வீட்டிலேயே கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கடையில கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவுன்னு கிடைக்குது. அந்த மாவு எடுத்து நீங்க வறுக்கணும்னு அவசியம் இல்ல. கடையிலுமே நார்மல் பச்சரிசி மாவு கிடைக்குது. நீங்க அதை வாங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கடாயில சேர்த்துட்டு கலர் மாறாம அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு லேசா வாசல வரும் நமக்கு இந்த மாவு வறுபட்டு வரும்போது அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். உங்க வீட்லயே அரைச்ச மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பழைய மாவு முன்னாடி இருந்ததை விட மணல் பக்குவத்துக்கு மாறி வந்திருக்குது. இந்த மாதிரி மாவு வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாவை நல்லா வறுத்து விட்டுடணும். இப்போ ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த கப்பாலதான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பால முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடமா வெள்ளம் எடுத்திருக்கேன். நீங்க முக்கால் கப் எடுத்தீங்கன்னா சரியான அளவுல இருக்கும். நான் கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூட சேர்த்திருக்கேன். நீங்க உங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவா குறைக்கவும் சேர்த்துக்கோங்க. இப்ப வெள்ளத்தை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு அது கூடவே அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டான அளவுல இருக்கும். நீங்க தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை வளவளப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவால எடுக்கிறீங்களோ அதே அளவால தண்ணி மாவு வெள்ளம் எல்லாத்தையுமே அளந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வெள்ளத்துக்கு நம்ம பாக பதமும் எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த வெள்ளம் வேணும் கரைஞ்சி வந்தா போதும். இப்ப எல்லாம் கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் பாகு நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துச்சு. இப்ப இந்த வெள்ள பாகுலயே கொஞ்சமா ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம ஸ்வீட் செஞ்சாலுமே உப்பு சேர்க்காதான் டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம மாவு கிளறும் போது நல்லா கொழுக்கட்டை சாஃப்டா இருக்கும். நெய் வாசனை பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெள்ள தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க வெள்ள தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம மறுபடியும் கொதிச்ச பிறகுதான் நம்ம மாவு போட்டு கலந்து விடணும். இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாவை சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு கையால போட்டுட்டு ஒரு கையால கலந்து விடணும். அப்ப ரொம்ப கட்டிகள் தட்டாம இருக்கும். சலிச்சிட்டு சேர்த்துக்காம சில சமயத்துல நம்ம மாவு வறுக்கும் போது கட்டி தட்டிடும். அதனால சலிச்சிட்டு எடுத்துக்காம மாவு சேர்த்துட்டு எல்லா மாவும் வெள்ள பாகுல நல்லாவே கலந்து வரணும். அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நாம நல்லா வேக விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா சமயத்துல அடி பிடிச்சிடும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லா மாவுமே இந்த வெள்ள பாகுல ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப மாவு நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தோம். அது கரெக்டான அளவுல இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறி வந்த பிறகுதான் நம்மளால கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கொழுக்கட்டை மாவு ஆறி வந்துருச்சு. நீங்க நல்லா ஃபுல்லா ஆற விட்டுடக்கூடாது. நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கொஞ்சம் லேசா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை நான் பல்லு பல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது கூடவே சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிட்டு நீங்க தேங்காய் துருவிட்டு கூட சேர்க்கலாம். நம்ம பல்லு பல்லா சேர்க்கும் போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயில கடிப்பட்டுக்கிற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நீங்க வறுத்து சேர்த்து கூட பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையே. இப்ப இதை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்ப மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்டான மாவு பிசைட்டேன். பாருங்க மாவு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கையில பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கரெக்டான பதத்துல தண்ணி கரெக்டான அளவுல இருக்குது. மாவுமே நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு மாவு எல்லாம் சாஃப்டா பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டிட்டு இப்படி நாலு விரலை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பழங்க விரலாம் பதிஞ்சிட்டு நமக்கு அது கொழுக்கட்டை ஷேப்பா வந்துடும். இப்ப இதே மாதிரி நீங்க கொழுக்கட்டை பிடிக்கும் போது எல்லா கொழுக்கட்டைகளுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. அப்பதான் எல்லாமே நல்லா ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல வெந்து வரும். இப்ப பாருங்க இதே மாதிரிதான் நம்ம பிடிச்சிக்கணும். இப்ப மீதம் இருக்க எல்லா கொழுக்கட்டைகளையுமே நம்ம புடிச்சிட்டு எடுத்துக்கோ. பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா கொழுக்கட்டையுமே புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி தான் நான் புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிடிக்கும் போதுதான் பெருசா இருக்கிறது வேகம்பரும் சின்னதா இருக்கிறது வேகாது. அதனால இப்படி புடிச்சுக்கோங்க. இப்படி இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுல இட்லி தட்டு வச்சுட்டு அதுல ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு போட்டுக்கோங்க. நீங்க ட்ரையா இருக்கும் போது போட்டுட்டீங்கன்னா அந்த கொழுக்கட்டை ஒட்டிட்டு வெந்த பிறகு எடுக்கும் போது நமக்கு ஒட்டி ஒட்டி வரும். அதனால நினைச்சிட்டு அந்த காட்டன் துணியை போட்டுட்டு
நம்ம புடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டைகளை வச்சு வேக வச்சலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நெய்யும் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்க அது மேல அப்படியே கூட வச்சு வேக வைக்கலாம். நான் துணி போட்டு வேக வச்சிருக்கேன். இப்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது 10 நிமிஷத்தை நமக்கு வெந்து வந்து ஏற்கனவே நம்ம மாவை நல்லா வறுத்துட்டு அதுவும் இல்லாம வெள்ளப்பாங்கல வேக வச்சு வச்சிருக்கோம். அதனால சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா வேக வச்சிருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு, கலரும் மாறி இருக்கு பாருங்க. வெந்து வந்துருச்சு, உங்களுக்கு மேல பார்க்கும் போது ஷேலிங்க பல பழம் வந்துருக்கு பாருங்க. வெந்த பிறகுதான் இந்த மாதிரி வரும். நீங்க தண்ணி தொட்டு கையில எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்ப நாங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு எடுத்துக்கலாம். இப்ப கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன் பாருங்க. எவ்வளவு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்குன்னா நம்ம ரொம்ப ஈஸியா குயிக்கா வீட்டுல இருந்து மாவையே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அருமையான கொழுக்கட்டை சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுல இருக்கிற மாவை வச்சு கூட நீங்க அருமையா பண்ணிடலாம். நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டுல கொழுக்கட்டை இந்த மாதிரி இன்ஸ்டன்டா குயிக்கா பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.